இந்த அரண்மனையில் 500க்கும் மேலான அறைகள் உள்ளன. நான் இங்கே ஒவ்வொரு அறையாக என் தாயை தேடி சென்றால் கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலாகிவிடும் போலுள்ளது. எல்லாவற்றிற்கும் ஒரு நியமம் உண்டு சந்திரகுப்தா. கடனை அடைத்து விடுபட வேண்டும் என்றால் கடன் கொடுத்தவரின் ஆசையை நிறைவேற்றியாக வேண்டும். பணத்தின் மீது இருக்கும் பேராசையால் ஒன்றும் நான் உன்னை லுப்தக்கிடமிருந்து மீட்கவில்லை சந்திரகுப்தா. நீ எனக்காக ஒரு விசேஷ காரியத்தை செய்தே ஆக வேண்டும். இப்போது உங்களிடமிருந்து தப்பிப்பதற்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் தோன்றுகிறது. நீங்கள் எங்கு மறைந்துள்ளீர்கள் என்பதை பற்றி மகாராஜாவிடம் கூறுவதுதான் அது. இவ்வாறு செய்வதனால் எனக்கு நிறைய பரிசுகளும் கிடைக்கும், உங்களிடமிருந்து விடுதலையும் கிடைக்கும். இது மிக உயர்ந்த எண்ணம்தான். என்னை பொறுத்தவரையில் நீ தாமதிக்காமல் இந்த கணமே சக்கரவர்த்தி தனானந்தனிடம் சென்றுவிட வேண்டும். சொல்லப்போனால் நானும் கூட உன்னுடனே அங்கு வருகிறேன். வா, போகலாம். விட்டுவிடுங்கள். இந்த ஆச்சாரியர் மிகவும் விசித்திரமாக உள்ளார். என்னுடைய மிரட்டலுக்கு அவர் பயப்படவே இல்லையே. அவர் மறைந்திருக்கும் இடத்தை நான் இப்போதே மகாராஜாவிடம் கூறிவிடுவேன். அதற்கு பிறகு என்ன நடந்தாலும் அதற்குண்டான பொறுப்பை நான் ஏற்க மாட்டேன். நீங்கள் புத்தி தெளிந்து இங்கு வந்திருக்கிறீர்கள் இல்லையா? மன்னிப்பு கேட்கத்தானே வந்தீர்கள். சரி, நீங்கள் மறைந்திருக்கும் இடத்தை நான் மகாராஜாவிடம் கூற மாட்டேன். ஆனால் அதற்கும் ஒரு நிபந்தனை. இனி வருங்காலத்தில் என் வழியில் குறுக்கிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. நான் பொற்காசுகளை கொடுத்தேன் அல்லவா, அதை எடுத்துக்கொண்டு யாத்திரை செல்லுங்கள். வேறு ஏதாவது புதிய மகாராஜாவை தேடிக்கொள்ளுங்கள். வணக்கம். நான் இங்கு உன்னிடமிருந்து விடைபெற வரவில்லை சந்திரகுப்தா. அரண்மனைக்கு செல்லும் பயணத்தில் உன்னுடன் செல்லத்தான் வந்திருக்கிறேன். நானும் சக்கரவர்த்தியிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல வேண்டும். நான் உன்னுடன் வந்தேன் என்றால் என்னுடைய காரியமும் எளிதாகிவிடும். அப்படியா? அது சரி, உங்களிடம் என்ன முக்கியமான செய்தி இருக்கிறது? நான் சக்கரவர்த்தியிடம் கூற விரும்புவது என்னவென்றால், நீ அவருடைய அழைப்பை ஏற்பதற்கு பின்னால் இருக்கும் காரணத்தை கூறுவேன். ஆம் சந்திரகுப்தா, நான் நன்றாகவே அறிவேன். இந்த 4000 பணத்தை நீ கொண்டு வந்திருக்கிறாயே, அதை உனக்கு அளித்தது சக்கரவர்த்தி தனானந்தனின். மேலும் இன்னொரு விஷயத்தையும் நான் நன்றாகவே அறிவேன். நீ தனானந்தனின் சகோதரிக்கு மெய்க்காப்பாளனாக இருக்க ஒப்புக்கொண்டதற்கு காரணம், தனானந்தனின் அரண்மனையில் இருந்து கொண்டு உனது தாயை தேடி கண்டுபிடிக்கலாம் என்பதற்காக. எப்படி உங்களை மகதசேனை பின்தொடர்கிறார்களோ அதே போல உங்கள் பிரச்சனையும் பெரிதானதுதான். நீங்கள் மகாராஜாவின் முன்னால் வந்து நின்றதுமே உங்கள் உடலில் இருக்கும் தலையானது தனியாக வந்துவிடும். இருப்பினும் என்னுடைய லட்சியம் நிறைவேறாவிட்டால் என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பலனும் கிடையாது. நான் உயிரோடு இல்லாவிட்டாலும் கூட வேறு சிலர் இருக்கிறார்கள்,
உன்னை பற்றிய இந்த உண்மையை தனானந்தனிடம் அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்படியா? ஆமாம், யார் அந்த மக்கள்? அதோ பார். நீங்கள் அனைவரும் உங்கள் நண்பனை விட்டுக் கொடுத்து இந்த மூளையற்றவனோடு துணை போக போகிறீர்களா? இவர்கள் மௌனமாக இருப்பதே இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை உனக்கு தெரிவித்துவிட்டது. என்னுடைய கடனிலிருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் தனானந்தனின் அரண்மனையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் நீ எனக்கு தெரிவித்தாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய கடமைகளை முடித்துவிட்டு அரண்மனையிலிருந்து திரும்பும் பொழுது எனக்கு விரிவாக அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இரவும் நான் உனக்கு ஒரு வேலை கொடுப்பேன், அதை நீ செய்து முடிக்க வேண்டும். நீ என்னுடைய கடனிலிருந்து விடுபடப் போகிறாயா? அல்லது அந்த தனானந்தனுக்கு உன்னை பற்றிய உண்மை தெரிந்து உன்னுடைய உயிரை இழக்கப் போகிறாயா என்பது நீ எடுக்கும் முடிவில்தான் இருக்கிறது சந்திரகுப்தா.